நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவர் வந்து ஒரு ட்ரை மசாலா பண்ணலாம். அதுக்கு காலிஃப்ளவரை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டரில் போட்டுவிட்டேன். அண்ட் தென் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன புழுக்கள் டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு அழிஞ்சு வந்துடும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் அந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு காலிஃப்ளவர் மட்டும் செப்பரேட்டாக வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர்லேயே வந்து தண்ணி இருக்கும், இதுக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. இதுக்கு உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து லெமனும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக வந்து வெங்காயம், தக்காளி அந்த மாதிரிலாம் தான் போட்டு நம்ம வறுப்போம். பட் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் மட்டும் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்கிற அந்த மசாலா வச்சுருந்த காலிஃப்ளவரையும் எடுத்து போட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. காலிஃப்ளவரில் வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். அதில் வர தண்ணி வந்து சுண்டி வந்தாலே போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மேரினேஷன் பண்ணி தண்ணி கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுட்டு காலிஃப்ளவரை அள்ளி வச்சு ஜஸ்ட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ட்ரை மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் சுருங்குற வரைக்கும் கொஞ்சமாக வந்து பரட்டி பரட்டி விட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஓரளவுக்கு ட்ரைன் ஆனோடனே மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு நல்லா வந்து பரண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஜீரக பொடியும் மிளகு பொடியும் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து ட்ரையாக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி சூப்பராக வந்து இறக்கிடலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதத்துக்கு தான் இது செஞ்சுருந்தேன். ரொம்பவே எம்மியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் இந்த ட்ரை மசாலாவுக்கும் சூப்பராக இருக்குது. இது தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இணைந்திருங்கள்.